பொதுவாக ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறத விட நமக்கு ஒரு அனுபவம் இருந்தால் தான் அது நமக்கு என்னென்னு புரியும். அனுபவம் இல்லாத விஷயத்தில் நமக்கு புரிதல் ஏற்படாது. அப்போ துர்லபோ மானுஷோ தேகோன்னு ஒரு வார்த்தையை நம்ம போட்டுட்டோம். பசுமாடும் ஒரு ஜீவன் தானே, காளமாடும் ஒரு ஜீவன் தானே, ஆடும் ஒரு ஜீவன் தானே, பன்னியும் ஒரு ஜீவன் தானே, யானையும் ஒரு ஜீவன் தானே, சிங்கமும் ஒரு ஜீவன் தானே, புலியும் ஒரு ஜீவன் தானே, ஈயும் ஒரு ஜீவன் தானே, அதுக்கும் உயிர் இருக்கே, அதுவும் அழறதே, அதுக்கும் வேதனை தெரியறதே. அப்படின்னா இவ்வளவு ஜீவராசிகளாக உன்னை படைக்காம உன்னை மனுஷனாக படைச்சிருக்கானே, என்ன சொல்றது இது? ஓ சாமர்த்தியம் அப்படின்னா இல்லைப்பா, யாருமே சொல்ல முடியாது. நான் பிரயத்தனப்பட்டு மனிதனாக பிறந்தேன், இது என்னுடைய சாமர்த்தியம். லோகத்தில் எல்லாரும் சொல்வா, நான் பிரயத்தனப்பட்டு வேலைக்கு போனேன், நான் பிரயத்தனப்பட்டு படித்தேன், நான் பிரயத்தனப்பட்டு வியாபாரம் பண்ணினேன், நான் பிரயத்தனப்பட்டு சம்பாதிச்சேன், சொத்து சேர்த்தன் எல்லாம் சொல்ல முடியும். நான் முயற்சி பண்ணி மனிதனாக பிறந்தேன், துர்லபம். இப்போ மனுஷன் மட்டும்தான் ஜீவன் முக்தி நிலையை அடைய முடியும் அப்படின்னு விட்டால், பசு அடைய முடியாது, ஒரு காளை அடைய முடியாது, சிங்கம் அடைய முடியாது, புலி அடைய முடியாது, யானை அடைய முடியாதுன்னா இது வஞ்சகம் தானே. ஒருத்தன் மட்டும் ஒரு ஜீவன் மட்டும் அடையும், ஒரு ஜீவன் அடையாதுன்னா அது வஞ்சகம் தானே. நான் வஞ்சகம் இல்லை, அதுவும் மனிதனாக வந்து அடையும். நீயும் யானையாக இருந்திருக்க, நீயும் பூனையாக இருந்திருக்க, இருந்து தான் இந்த நிலைக்கு வந்திருக்க. இந்த நிலையிலிருந்து கீழையும் போகலாம், பரமபத விளையாட்டு மாதிரி. நீ இந்த நிலையிலிருந்து மேலே போக போறியா, கீழே வரப்போறியா, இவ்வளோ தூரம் வந்துட்ட, அது உன் கையில் இருக்கு. நீ தேவனாகவும் ஆளாம், தெய்வமாகவும் ஆளாம், கீழையும் போகலாம். இது நீ என்ன ஆக போறே அப்படிங்கிறது, இந்த வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்திக்கிறே அப்படிங்கிறதுல இருக்கு. இந்த பூமியிலேயே நமக்கு கிடைத்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மனித பிறவி. இந்த ஒரு பிறவியில் மட்டும்தான் உன்னுடைய பாப்பங்களை உன்னால் தொலைச்சிக்க முடியும். பாப்பங்களோடு செத்து போகிறது தான் பயம். சாகும் பொழுது பாப்பமே இருக்கக்கூடாது. பாப்பமே இருக்கக்கூடாதுன்னா இப்போ என்ன பண்ணணும்னா, எல்லா விதத்துலேயும் எந்தெந்தெந்தெந்தெந்தெந்த விதத்துலலாம் உன்னால் சத்காரியம் பண்ண முடியுமோ பண்ணிகிட்டே இருக்கணும். சத்காரியம்னா உடனே பணம்னு அவசியம் இல்லை, நிறையா நாமத்தை சொல்லு, நிறையா க்ஷேத்திரங்களுக்கு போ, எங்கே தீர்த்தம் இருக்கோ புண்ணிய தீர்த்தம் குளிச்சுடு, ஸ்நானத்தை பண்ணு, யாராவது ஒருத்தர் அன்னதானம் பண்ணுறாரா அங்கே போய் பக்கெட்டில் நீ பரிமாறு, யாராவது அன்னதானம் பண்ணுறாரா எச்சலிடு, இல்லை சாப்பிட்ற வாசலில் பத்து பேர் வெயில் காலமாக இருக்கே தண்ணியை கொடு, ரெண்டு வார்த்தை இதமாக பேசு, ஒரு ஜீவராசிக்கும் ஹிம்சை பண்ணாத, நான் 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 எப்பயும் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கோடு இருக்காத, பரந்த மனப்பான்மையோடு இரு. அப்போ துர்லபோ மானுஷோ தேகோ, இந்த தேகம் வந்திருக்கு பத்தியா, இது ரொம்ப அருமையானது. இந்த வெசல், இந்த வெசல், இந்த ஒரு மனித பிறவியில் தான் உன்னால் என்ன அடைய முடியும், பகவான் அடைய முடியும். இது எவ்வளவு அருமையானது அப்படிங்கிறது மற்ற ஜீவராசிகளை பார்த்தா, ஒரு காளமாடு எவ்வளவு கஷ்டப்படுறது, ஆடு எவ்வளவு கஷ்டப்படுறது, யானை எவ்வளவு கஷ்டப்படுறது, சிங்கம் எவ்வளவு கஷ்டப்படுறது, ஒவ்வொரு ஜீவராசியும் கஷ்டப்படுறத பார்த்தா இந்த மனித பிறவிலையும் கூன் குருடு இவை இல்லாமல் பிறக்கிறது. அடிக்கடி நம்ம பண்டரிபுர யாத்திரை போகிறோம், பிருந்தாவன யாத்திரை போகிறோம், பத்ரிகாசிரம யாத்திரை போகிறோம், அது இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் பார், இந்த குழந்தைகள்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு கஷ்டப்படுறா, விஷுவலி ஹேண்டிகேப்டு அந்த ஹோம்ல போய் பாரு, அவர்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறா. அதை தவிர குடும்பத்தில் இருக்கிறவாளே பலவிதமான லோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கால அவர்களுக்கு போதுமான பணம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறா, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறா, குடும்ப இல்லாத ஆரோக்கியம் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுறா, அவர்களுக்கு இன்னொரு மனிதர் உதவிக்கு இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறா. அப்போ லோகத்தில் இவ்வளவும் இருக்கு, இன்னைக்கு இது நிரந்தரமாக இருக்குமானு தெரியாது. தேகினாம் க்ஷணபங்குரஹா, அவ்வளோதான், எப்படின்னா முடிவு வந்துடும். முடிவு இருக்கு பத்தியா, அது ஒரு 6 மாதம் 8 மாதம் பிளான் பண்ணி வராது, டக்குன்னு வந்துடும். எது மாதிரின்னு பட்டினத்தார் அழகா சொன்னார், குடம் கவிழ் நீரென அப்படின்னார்.
ஒரு பானையில் இங்கே தீர்த்தம் வச்சுருக்கான், ஒரு குழந்தை இப்படி ஓடித்து தட்டி பட்டுன்னு விழுந்துருக்கு அவ்வளோதான். அதுக்கு அந்த குழந்தை தாண்டறதுக்கு முன்னாடி அது கவிழணும் தெரியாது, தாழ்ந்த அப்புறம் தாண்டின பிறகு அது அல்லவும் முடியாது. வாழ்வை குடம் கவிழ் நீர் நிறைய பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு ஜோதிடர்கள்ட்ட போயிட்டு நான் எவ்வளவு நாள் இருப்பேன், நான் எவ்வளோ நாள் இருப்பேன் அப்படின்னு கேட்பான். எவ்வளோ நாள் இருந்தால் என்ன, 100 வயசு இருந்தால் என்ன, மூச்சு விட்டுன்னு உட்கார போகிறேன். அது நான் ஒரு க்ஷணம் கூட வீணாக்காமல் பகவன் நாமம் சொல்லணும். இப்போ இருக்கேனே உயிரோட சொல்லிவிடும், அடுத்த கட்டணம் உயிரோட இருக்கேனே சொல்லிவிடும், அடுத்த கட்டணம் உயிரோட இருக்கேனே சொல்லிவிடும். அதனால் இருக்கிற நேரத்தில் நாமும் சொல்கிறேனே தவிர, நீ 100 வயசு வாழ்ந்து துருத்தி மாதிரி. கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒரு மகாத்மா அழகாக பாடுறார், சொத்து துருத்தியை ஏற்று தொழுவாதீர், விட்டிருப்பீர் காலன் காத்திருப்பான் பார்த்து பிழையுங்கள். துருத்தின்னு அந்த ஈயம் பத்திரமெல்லாம் எடுத்து வைக்கும், அப்படி இப்படி புஸ்ஸு புஸ்ஸுன்னு அங்கே நெருப்பு வரும். இது சோறு போட்டால் இந்த சரீரம் மூச்சு விடுறது, இதுக்கு ஒரு பேர் கொடுத்தார் சொத்து துருத்தி. இந்த சொத்து துருத்தியை ஏற்றி தொழுவாதீர், ஏதோ ஜனனமே இந்த சண்டை பெருசா அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. வீற்றிருப்பீன் காலன் காத்திருப்பான் பார்த்து பிழையுங்கள். இந்த சரீரத்திலேருந்து பிராணன் போகும்பொழுது நம்ம பகவான்கிட்ட தான் போக போகிறோம். அது நடக்கும்பொழுது இல்லை, இப்பயே உனக்கு நிச்சயமாயிடணும். அந்த மாதிரி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அது ஒரு புதிராக இருக்கக்கூடாது, பசிலாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அமையணும்னா இப்படி நடந்துக்கணும் இல்லையா? அப்போ தத்ராபி துர்லபம் மண்ணி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்தார். என்ன சொன்னார், துர்லபோ மானுஷோ தேகோ, மனித சரீரம். அதில் அடுத்தது என்ன துர்லபம், உயிர் வாழறது, குவாலிட்டி ஆஃப் லைஃபோட இல்லையா. நன்னா உடம்பு இருக்கும்பொழுது அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு உடம்பு படுத்துட்ட உடனே ஸ்ரீரங்க உற்சவத்துக்கு போக முடியலையே அப்படின்னா அதை நான் முன்னாடி பண்ணியிருக்கணும் இல்லையா. பேச முடியாத பொழுது எனக்கு பாகவதம் படிக்கிறே நாம் ஷணப்பும் குறகம். அர்த்தம் சொல்றா, தத்ரா ஆபி துர்லபம் மண்யே வைகுண்ட பிரிய தரிசனம். தத்ராபி இவ்வளவு நீ வந்து மனித ஜென்மா கிடைச்சது, மனித பிரிவில் உயிரோடு இருக்க, அதுக்கு மேலே ஒன்று சிரேஷ்டமானதை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படிங்கிறார். என்ன அப்படின்னார், பகவத் தர்சனம் சொல்றணும் இல்லையா, அங்கே அப்படி சொல்லலை. பகவத் தர்சனம்னா திருவேங்கடமுடியான போய் தர்சனம் பண்ணலாம், பார்த்தசாரதிய தர்சனம் பண்ணலாம், கல்லழகரை பார்க்கலாம், ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமியை பார்க்கலாம், திருவண்ணாமலை போய் அருணாச்சலேஸ்வரரை பார்க்கலாம். அது இல்லையா, பகவான பார்த்தவாளை பார்க்கணும். சொல்றார், தத்ரா அபி துர்லபம் மண்யே வைகுண்ட பிரிய தர்சனம். வைகுண்ட பிரிய தர்சனம்னா விஷ்ணு பக்தர்கள். ஒருத்தன் பக்தன்னா எப்படி அதுக்கு ஆன அடையாளம்னா அந்த தெய்வம் அவனோட பேசணும், அந்த தெய்வம் அவனுக்கு வசப்படணும். வசப்படுத்துறதுனா வேற விதம் இல்லை, அவனுடைய பக்திக்கு வசப்படுத்தணும். இப்படி வசமாகலைன்னா அவன் பக்தன்னு சொல்லிக்கவே கூடாது. அதனால சொல்றார் வைகுண்ட பிரிய தரிசனம். அப்ப அத்தகைய விஷ்ணு பக்தர்களுடைய தரிசனமானது துர்லபமானது, பகவானை பார்த்தவர்களுடைய தரிசனமானது துர்லபமானது. அத்தகைய பாகவதோத்தமர்கள் நான் அழைக்காத போதிலும் என்னுடைய யாகசாலையை தேடி தேனா வந்திருக்கேளே, தானா வந்திருக்கலேன்னு அவரை பார்த்து அழகா சொல்றான், துர்லபோ மானுஷோ தேகோ தேகி நாம் க்ஷணபம் குரகா தத்ராபி துர்லபம் மண்யே வைகுண்ட பிரிய தர்சனம்.